தைப்பூசம் என்றால் என்ன, தைப்பூச விரத முறைகள், தைப்பூச தேதி ஆகியவற்றை பார்ப்போம். தைப்பூசம் தமிழர்களின் பாரம்பரிய திருவிழா. தை மாதம் அறுவடை காலம். மக்கள் தங்கள் வயல்களில் விளைந்த விளைபொருட்களை முருகனுக்கு சமர்ப்பிக்கும் பொருட்டு காவடி எடுத்து கொண்டு வந்து முருகனை வழிபட்ட தினம் தைப்பூசம். நட்சத்திரங்களில் குரு பகவானுக்குரியது பூசம். இந்த பூச நட்சத்திர தினத்தில் குருவுக்கு குருவான முருகனை போற்ற வேண்டியது நம் கடமை. தகப்பன் சுவாமியான சுப்பிரமணியனை தைப்பூசத்தன்று வழிபட்டால் சகல ஞானமும் கைகூடும் என்பது நம்பிக்கை. உலகில் முதன் முதலில் தோன்றிய படைப்பு நீர். உலக இயக்கத்துக்கு ஆதாரமாக விளங்கும் நீரை புனித நதிகளாக கருதி வழிபட ஆரம்பித்தனர். அதனால்தான் தைப்பூசத்தன்று புனித நீராடி வழிபடும் வழக்கமும் உருவானது. காவடி என்பது முருகனுக்கு செலுத்தும் நேர்த்தி கடன்களில் பெரிதும் போற்றப்படுவது. காவடிகள் பலவிதம். பால், பன்னீர், புஷ்பம், தானியம் என்று பல்வேறு காவடிகளை சுமந்து கொண்டு வருவர். காவடி என்பது இரண்டு புறமும் பாத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு. அதில் ஒரு பாத்திரத்தில் நமக்கு தேவையானவற்றையும் மற்றொரு பாத்திரத்தில் முருகனுக்கு செலுத்த வேண்டியவற்றையும் சுமந்து செல்வர். பழனிக்கு காவடி எடுத்து செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகம். பொதுவாக தைப்பூசத்தையொட்டி முருகன் குடியிருக்கும் கோயில்களுக்கு பாத யாத்திரை செல்வது வழக்கம். காவடிகளும் வேல் குத்துதல், அலகு குத்துதல் போன்ற நேர்த்தி கடன்களையும் பக்தர்கள் செலுத்துவர். வேண்டுதல்கள் செய்யாதவர்களும் இந்த நாளில் ஆலயம் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்ய கல்வி, செல்வம், ஞானம் ஆகிய சகல வரங்களையும் பெறுவார்கள். இப்பொழுது தைப்பூச விரத முறைகளை பற்றி பார்ப்போம். தைப்பூசம் நாளில் காலையில் எழுந்ததும் வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து விரதத்தை தொடங்கலாம். வீட்டில் விளக்கேற்றி தெய்வங்களை வழிபட்டு குறிப்பாக முருகப்பெருமானை வழிபட்டு கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தரனுபூதி, திருமுரு காற்றுப்படை, திருப்புகழ், கந்த கலிவெண்பா உள்ளிட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்களை காலையிலிருந்து மாலை வரை படிக்கலாம். வேலைக்கு செல்பவர்கள் அதிகாலையிலே பூஜை செய்து முருகன் போற்றி பாடிவிட்டு வேலைக்கு செல்லலாம். எந்த வேலை செய்வதனாலும் ஓம் சரவண பவ எனும் திருமந்திரத்தை உச்சரித்தவாறே செய்வது நல்லது. விரதத்தில் இருப்பவர்கள் காலை மத்தியம் இருவேளையும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். மாலை வேளையில் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வருவது நல்லது. அங்கு கொடுக்கப்படும் பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். முடிந்தால் காலை மாலை வேளையில் கோயிலுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து வரலாம். முருகனுக்கு உகந்த இந்த நாளில் விரதமிருந்து காவடி எடுத்தல் மற்றும் பால் குடம் தூக்குதல் போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ளலாம். பக்தர்களை தன் மனதில் வைத்திருக்கும் முருகனுக்கு உரிய தைப்பூச திருநாள் ஜனவரி 28ஆம் தேதி, அதாவது தை மாதம் 15ஆம் தேதி பூச நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. பூச நட்சத்திரம் அதிகாலை 4:48 மணியிலிருந்து தொடங்குகிறது. தைப்பூச விரதத்தின் விதிகளை இந்த நேரத்திலிருந்து கடைபிடிப்பது நல்லது. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். ஓம் நமசிவாய. நன்றி, வணக்கம்.